ஒரு காலத்துல கார் அப்படின்னாலே மிகப்பெரிய செல்வந்தர்கள் கிட்ட மட்டும்தான் இருக்கும். இப்படி மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய கிராமங்கள்ல எல்லாம் கார்களை பார்க்கவே முடியாது. ஓரளவுக்கு வளர்ந்த நகரங்கள்ல மட்டும்தான் கார்கள் இருக்கும். அப்படி செல்வந்தர்கள் ஓட்டி போற காரை பார்க்கறதுக்கே ஒரு கூட்டம் கூடும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நகரங்கள் மட்டுமல்லாம சின்னஞ்சிறு கிராமங்கள்ல கூட பல வீடுகள்ல கார்கள் நிற்கக்கூடிய அளவுல முன்னேற்றமானது மிக வேகமா வளர்ந்திருக்கு. நகரங்கள்ல இப்பொழுதெல்லாம் காரை ஓட்டி செல்றவங்களுக்கு காரை பார்க்கிங் செய்யக்கூடிய இடங்கள் கிடைக்கிறது தான் மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். நெருக்கடியான நகரங்கள்ல கார்ல பயணிக்கிறவங்க ஏதாவது பொருட்கள் வாங்கணும்னா எங்கேயாவது பார்க்கிங் இருக்கிற இடத்துல நிப்பாட்டி வாங்க வேண்டிய இடத்திற்கு நடந்தே வர வேண்டிய சூழ்நிலை பல இடங்கள்ல இருக்கு. இது நம்ம நாட்டுல மட்டுமல்ல வெளிநாடுகள்லயும் தொடர்ந்து இந்த கார் பார்க்கிங் பிரச்சனை அதிகரிச்சுட்டே வருது. வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ல பணியாற்றுறவங்க தங்களோட காரை நிறுத்தக்கூடிய இடத்தை அவங்க தனியா விலை கொடுத்து தான் வாங்கணும். பெரும்பாலான ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் கார் பார்க்கிங்கை தனியாவும் வீட்டை தனியாவுமே விற்பனை செய்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த சூழல்ல சமீபத்தில் இங்கிலாந்தில் உள்ள சர்க்கஸ் மியூ அப்படிங்கிற பகுதியில் உள்ள எலக்ட்ரிக் கேட் லைட் பொருத்தப்பட்ட கார் பார்க்கிங் விற்பனையாகியிருக்கு. வைட்லே ஹில்லேயர் அப்படிங்கிற நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த கார் பார்க்கிங் இடத்தை விற்பனைக்காக அறிவித்திருக்காங்க. மிகவும் முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய இந்த இடம் மிக அதிகமான விலைக்கு விற்பனைக்காக வந்திருக்கு. பலர் இந்த கார் பார்க்கிங்க வாங்க போட்டி போட்டிருக்காங்க. நகரத்தோட நடுவுல இப்படி ஒரு பார்க்கிங் இடம் கிடைக்க பலரும் போட்டி போட்டிருக்காங்க. இந்த நிலையில இந்த பார்க்கிங்க 100,000 யூரோக்கள் அதாவது இந்திய மதிப்புல சுமார் 1,16,00,000 விற்பனை ஆகியிருக்கு. ஆனா யார் இந்த கார் பார்க்கிங் ஏரியாவை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விபரம் தெரியல. ஆனா இந்த ஆண்டுல இங்கிலாந்துல அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்ட பார்க்கிங் அப்படிங்கிற பெருமையை இந்த இடம் பெற்றிருக்கு. இதுபோல உலகில் பல இடங்கள்ல பார்க்கிங் அதிக விலைக்கு விற்பனை ஆகியிருக்கு. கடந்த ஜூன் மாதம் லண்டன்ல 3,50,000 யூரோக்களுக்கும் ஹாங்காங்ல 1.3 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் கார் பார்க்கிங் ஏரியா விற்பனையாகி இருக்கு. இந்த அளவுக்கு பணம் செலவழிச்சு கார் பார்க்கிங்க வாங்கணும் அப்படின்னா அந்த இடம் எந்த அளவிற்கு மிகவும் பிரபலமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.